பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் ஜெயிக்கணுமா? உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள் ஜெயிக்கணும்ல, படிப்பில் ஜெயிக்கணும், வேலையில் ஜெயிக்கணும், பிஸ்னஸில் ஜெயிக்கணும், ஊழியத்தில் ஜெயிக்கணும், உங்களுடைய காரியங்களில் நீங்கள் வெற்றி பெறணும். ஜெயிக்கணும்னு தான் எல்லாருமே விரும்புவோம்ல. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் நம்ம ஜெயிக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லி, ஆனால் ஒரே தோல்வியாகவே இருக்குது. நான் நினச்ச மாதிரி ஜெயிக்கலாம் முடியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறாரு. வேதத்தில் சொல்லியிருக்கிறது ஒன்று யோவான் 5:4 நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம், விசுவாசம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசித்து நீங்க கேட்டா ஆண்டவரிடத்துல எதையும் பெற முடியும், வெற்றி பெற முடியும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மேல நீங்க வைக்கிற விசுவாசம் தான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். ஏன் தெரியுமா? இயேசு வெற்றி சிறந்தார். சிலுவையில பாவத்தின் மீது வெற்றி சிறந்தார், வியாதியின் மீது வெற்றி சிறந்தார், பிசாசின் மீது வெற்றி சிறந்தார், உலகத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். வெற்றி சிறந்த ஜெயித்த இயேசு உங்க கூட இருந்தார்னு வைங்க. நீங்க விசுவாசத்தோடு அவரை சொந்தமாக்கி கொண்டு, அவர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு வெற்றி தருவார்னு அவர் மேல விசுவாசம் வச்சிட்டீங்கன்னா உங்களுடைய காரியம் வெற்றி தான். நீங்க ஜெயத்தை காண்பீங்க. தோல்வி மாதிரி தெரியும், முடிவு வெற்றி ஆகிவிடும். அதனால சோர்ந்து போகாதங்க. இப்போ உங்களுடைய விசுவாசம் இயேசுவின் மேல சரியா இருக்குதா? அதை கவனிச்சு பாருங்க. சிலர் வந்து இருமனமா நம்புறேன், நம்பவும் முடியல சூழ்நிலை பார்த்தா, விசுவாசிக்கிறேன் ஆனால் விசுவாசம் முழுமையாக வர மாட்டேங்குது. பயம் அவிசுவாசத்தை கொண்டு வரும், விசுவாசத்துக்கு விரோதமாக செயல்படும். நீங்கள் பயந்துக்கிட்டே விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் சரியில்லை. விசுவாசம் பயத்தை புறம்பே தள்ளிடும். இயேசுவின் மேலே முழுமையான விசுவாசம் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியும். பயம் போயிடும், சாத்தானை ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும், உங்கள் ஊழியத்தில் ஜெயிக்க முடியும், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உங்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த விசுவாசம் எப்படி வரும்? இயேசுவின் மேல நம்பிக்கை வைக்கும் போது அவர் உங்களுக்குள்ள விசுவாசத்தை துவக்குவார். அப்புறம் வேத வசனத்தை நீங்க வாசிக்க 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 உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும் என்று சொல்லப்படுது. அதனால்தான் நீங்க வசனத்தை கவனமா கேட்கணும். அப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு அறகுறையா இல்ல, முழு மனதோட முழு இருதயத்தோட இயேசு கிறிஸ்து எனக்கு ஜெயம் தருவார், அவர் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனை விசுவாசித்தீங்கன்னா உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வெற்றி தான். இப்போ ஜெபிக்கலாமா? விசுவாசிக்கிறீங்களா? சொல்றீங்களா? இயேசுவே, நீர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர், என்னோடு கூட இருக்கிறவர், உம்முடைய வல்லமை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கும் இந்த காரியத்தில் இன்றைக்கு வாழ்நாள் முழுவதும் எனக்கு ஜெயம் தரப்போறீங்க, நான் விசுவாசிக்கிறேன், வெற்றியை காணப்போகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.